வணக்கம். செய்தி சுருக்கம். மூழ்கியது வீடுகள், மிதக்குது மாடுகள். சென்னை வஉசி நகர் 28வது தெருவில் குடிசை மாற்று குடியிருப்பு வீடுகளில் மழை நீர் புகுந்தது. சென்னையில் மழை வந்தாலே அப்பகுதியின் நிலை இதுதான். உணவு தங்குமிடம் இல்லாமல் அப்பகுதிவாசிகள் தவிக்கின்றனர். தண்டையார்பேட்டையில் வெள்ள நீரில் சிக்கி ஒரு மாடு ஷாக் அடித்து இறந்தது. அப்பகுதிவாசிகள் புகார் அளித்தும் பல மணி நேரம் ஆகியும் அதை அப்புறப்படுத்த எவரும் வரவில்லை. மழைக்கு தாக்கு பிடிக்காத சுவர் இடிந்து பெண் பலி. சென்னை புளியந்தோப்பு பிரகாஷ்ராவ் காலனியைச் சேர்ந்தவர் 45 வயது சாந்தி. 10 வருடமாக இங்கு குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். மழைக்கு தாக்கு பிடிக்காமல் பால்கனி பக்கவாட்டு சுவர் இடிந்து சாந்தி மேல் விழுந்தது. தலை நசுங்கி இறந்தார். போலீசார் அவர் உடலை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். வீட்டின் உரிமையாளரிடம் விசாரணை நடக்கிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை. பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுச்சேரி 1954 நவம்பர் 1 விடுதலை பெற்றது. கடற்கரை சாலையில் கொட்டு மழையில் நடந்த விடுதலை நாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். போலீசாரின் அணிவகுப்பை மரியாதையை ஏற்றார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீடு 2020-21 சுமார் 35,000 கோடியாக இருந்தது. இது 2021-22 சுமார் 35,000 கோடியாக உயர்ந்தது. நடப்பு நிதியாண்டில் சுமார் 39,000 கோடியாக உயரும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டுகளாக தனி நபர் வருமானமும் உயர்ந்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் எண்ணங்கள், செயல்பாடுகள் சிறப்பாக அமையவும், நிர்வாக ரீதியாக விரைவான செயல்பாடுகள் எண்ணங்களை அடையவும் மத்திய அரசு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். NCC NSS மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா முடிந்தது. புதுச்சேரி சட்டசபையிலும் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றினார். இந்தியாவில் தொற்றுக்கு 53 பேர் பலி. இந்தியாவில் மேலும் 1046 பேருக்கு கோவிட் உறுதியானது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 280 அதிகம். 1287 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். 53 பேர் பலியாகினர். மொத்த பாதிப்பு 4,46,00,000 மொத்த டிஸ்சார்ஜ் 4,41,00,000 உள்ளது. மொத்த பலி 5,29,000. இன்னும் 17,618 பேர் சிகிச்சையில் உள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 219,64,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. ரேஷன் மொபைல் ஆப் அறிமுகம். OP அதிகாரிகள் தப்ப முடியாது. ரேஷன் பொருட்கள் சரியான எடையில் மக்களுக்கு வழங்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட கலெக்டர் மாதம் 10 கடைகளில் ஆய்வு செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு அதிகாரியும் எத்தனை கடைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் பல அதிகாரிகள் சரிவர ஆய்வுக்கு செல்வதில்லை. இதனால் ரேஷன் கடையில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை. அரிசி கடத்தல் தொடர்கிறது. இதை தடுக்க இன்ஸ்பெக்ஷன் ஆப் என்ற செயலியை உணவுத்துறை அறிமுகம் செய்துள்ளது. இந்த செயலி ஆய்வுக்கு செல்லும் அனைத்து அதிகாரிகளின் மொபைல் போன்களிலும் பதிவிறக்கம் செய்து தரப்படும். எந்த நாளில் எந்த கடையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற விவரம் செயலி மூலம் தெரிவிக்கப்படும். ஆய்வின்போது கண்டறியப்படும் விஷயங்களை செயலியில் பதிவு செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட கடையில் இருந்து மட்டுமே பயன்படுத்தும் வகையில் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆய்வுக்கு செல்லாமல் அதிகாரிகள் இருக்க முடியாது. குமரிக்கு 66வது பிறந்த நாள், உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவுடன் இணைந்திருந்தபோது தமிழ் பேசும் மக்களின் விருப்பத்தால் தமிழகத்துடன் இணைக்க போராட்டம் எழுந்தது. 1952க்கு பின்னர் மார்ஷல் நேசமணி தலைமையில் போராட்டம் தீவிரமடைந்தது. TV ராமசுப்பையர் தினமலர் நாளிதழ் மூலம் போராட்டத்தை ஒருங்கிணைத்தார். நாளிதழை விற்க விடாமல் திருவிதாங்கூர் அரசு தடை செய்தது.
அதையும் மீறி போராட்டக்காரர்களை தினமலர் நாளிதழ் சென்றடைய ராமசுப்பையர் ஏற்பாடு செய்தார். இதன் மூலம் போராட்டம் நடைபெறும் இடங்களுக்கு மக்கள் திரண்டனர். சோதனை வழக்கு என வந்தபோதும் தனது கொள்கையில் உறுதியாக இருந்து குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைப்பதில் தினமலர் நிறுவனர் ராமசுப்பையர் வெற்றி கண்டார். பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியில் உருவான கன்னியாகுமரி மாவட்டம் இன்று தனது 66வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய புதுக்கடை தியாகிகள் நினைவு சின்னத்திலும் நேசமணி நினைவு மண்டபத்திலும் அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மரியாதை செலுத்துகின்றனர்.